கம்மியான டைம்ல டாப்பர் ஆகணுமா? அப்போ இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. ஹலோ கைஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுவெல்த்தில் பிஸ்னஸ் மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சாப்டர் 1 இருக்கு இல்லையா? ஸோ சாப்டர் 1 என்னது? அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ், கரெக்டா? எஸ். ஸோ இந்த சாப்டரை என் கூட சேர்ந்து இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் மாஸ்டர் பண்ண போகிறீங்க, விச் மீன்ஸ் இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே சாப்டர் 1 ஆல்மோஸ்ட் நீங்கள் படித்து முடித்த மாதிரி, ஓகேவா? ஸோ எப்படி அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? எஸ். நோ, இந்த சாப்டர் 1 படிச்ச மாதிரி இருக்கும், ஓகேவா? எஸ். சோ ஃபர்ஸ்ட் நான் எப்பவுமே நான் என்ன சொல்வேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன படிக்க போறோங்கிறது தெரியணும் இல்லையா? விச் மீன்ஸ் சாப்டர் 1 ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் எத்தனை எக்ஸசைஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக 4 எக்ஸசைஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ அதில் லாஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நம்மளுக்கு 1 மார்க்ஸ். ஸோ அதை விட்டுடலாம். ஸோ எக்ஸசைஸ் 1, 2, 3 வரைக்கும் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்க எக்ஸசைஸ், கரெக்டா? எஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் எப்படி ஸ்பிளிட்டாக இருக்குது அண்ட் ஒரு ஒரு எக்ஸசைஸ் என்ன கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்கு அண்ட் அதில் எப்படி எப்படி சால்வ் பண்ணுறாங்க, இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், ஸோ எக்ஸசைஸ் 1.1, இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் எந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். சோ ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் கண்டுபிடிக்கிறதா இந்த எக்ஸசைஸ் இல்லீங்களா? சோ இதுல உங்களுக்கு வந்து நீங்க ப்ளைண்டா ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எடுத்து டைரக்டா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்க்குள்ள போறீங்க, கான்செப்டே தெரியாம அப்படினா கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தெரிஞ்சிட்டு அப்புறம் ஒரு 1 ஆர் 2 ப்ராப்ளம் ட்ரை பண்ணி பாக்குறீங்க அப்படினா ஒரு ஐடியா கிடைச்சிரும், அப்போ உங்களுக்கு போட்டு பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்காது, சரியா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் மேட்ரிக்ஸ். ரேங்க் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் தெரியும் இல்லைங்களா? ஸோ ஒரு மைனர் இருக்கு அப்படின்னா, விச் மீன்ஸ் ஒரு டிட்டர்மினன்ட், ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ 2x2 மேட்ரிக்ஸ்னா அந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணி லீடிங் டைனல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மைனர் கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணும் போது உங்களுக்கு நான் ஜீரோ வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு ரேங்க் மேட்ரிக்ஸ். ஸோ இன்னும் இதை தெளிவாக சொல்றேன், அண்ட் இதை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னு பாருங்க, கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கும், விச் மீன்ஸ் ரேங்க் மேட்ரிக்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்காது. ஒன்று ரேங்க் மேட்ரிக்ஸ் ஜீரோவாக இருக்கும் இல்லை ஜீரோக்கு மேலே தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? எஸ். அப்போ நீங்கள் டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணும் போது உங்கள் வேல்யூ நெகட்டிவ்ல வரக்கூடாது, ஓகேவா? எஸ், வராது, ஓகேங்களா? ஸோ அண்ட் இஃப் ஏ இஸ் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் எம் கிராஸ் என் அண்ட் ரோ இஸ் லெஸ் தென் ரோ ஆஃப் ஏ இஸ் லெசர் ஆர் மினிமம் ஆஃப் MN. ஸோ இப்போ உங்களோட மேட்ரிக்ஸ் வந்து என்ன ஃபார்மில் இருக்குது? சரி, எல்லாமே 2x2, 3x3 மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இருக்காது, கரெக்ட்டுங்களா? ஸோ ஒரு சில மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு 3x2 இருக்கலாம் இல்லை 3x4 இருக்கலாம், லைக் நம்மளுக்கு எல்லாமே வந்து காமனாகவே இருக்காது இல்லைங்களா? நம்மளுக்கு வந்து 3x4 மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி கூட கிடைக்கலாம், கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இருக்கு மேட்ரிக்ஸ் அப்படின்னா அதுக்கு நீங்க ரோ மேட்ரிக்ஸ் எப்படி அசியூம் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்க மினிமம், ஸோ இதுல மினிமம் வேல்யூ எது? 3. ஸோ அப்போ இந்த 3x4 மேட்ரிக்ஸில் உங்களோட ரேங்க் மேட்ரிக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ 3x3 மேட்ரிக்ஸ்னா நம்மளுக்கு தெரியும் ரேங்க் மேட்ரிக்ஸ் 3 இல்லை அதுக்கு கீழே இருக்கும், 2x2 மேட்ரிக்ஸ்னா ரேங்க் மேட்ரிக்ஸ் 2 அதுக்கு கீழே இருக்கும். ஸோ 3x4 அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது உங்களுக்கு க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரேங்க் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக கண்ண மூடிட்டு எழுதிடலாம் அதோட ரேங்க் மேட்ரிக்ஸ். இப்போ அதை ஏன் நேம் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இந்த மேட்ரிக்ஸ்லேயே மினிமமாக இருக்க நம்பரோட தான் உங்களோட மேட்ரிக்ஸாக இருக்கும், ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, த ரேங்க் மேட்ரிக்ஸ் ஆஃப் rank of a zero matrix is 0. So, zero matrix order rank on the 0. And the rank of non-singular matrix of order n cross n is n. So, which means, நான் சொன்ன மாதிரி 2x2, 3x3, 4x4, இந்த மாதிரி matrix இருக்கு அப்படின்னா, அதோட rank matrix வந்து என்ன இருக்கும், சரிங்களா? புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ். இதெல்லாம் சில நோட்ஸ், ஸோ நம்ம வந்து க்வெஸ்சன் சால்வ் பண்ணும்போது யூஸ் பண்ணுற விஷயங்கள், ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ இது புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் தான், இதில் ஏ இஸ் ஈக்குவல் டு 5, 6, 7, 8 இருக்காங்களா? ஸோ இதில் பாருங்க, இது ஆர்டர் ஆஃப் ஏ வந்து நம்மளுக்கு
2 by 2. So இதோட rank matrix ஒண்ணு 2 இருக்கலாம் இல்ல 2க்கு கீழ இருக்கலாம். சோ உங்களுக்கு க்வெஸ்சன பார்த்தனிமே இதோட rank matrix என்னவா இருக்கலாம்ங்கற ஒரு அசம்ஷன் கிடைக்கணும். சோ இந்த மேட்ரிக்ஸ்ல ஒண்ணு 2 இருக்கலாம் இல்ல அதுக்கு கீழ இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, செகண்ட் ஆர்டர் மைனர், சோ விச் இஸ் 2 by 2 matrix, right? அப்ப இதுக்கு டிட்டர்மினன்ட் போட்டுருக்காங்க பாருங்க, 8 5s are 40 minus 7 6s are 42, சப்ட்ராக்ட் பண்ணா மைனஸ் 2 வந்திருக்கு, அண்ட் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, மைனஸ் 2 கிடைச்சிருச்சு இல்லைங்களா. ஸோ அது நம்மளுக்கு 0 கிடையாது இல்லையா. சப்போஸ் 0 இருந்துச்சு அப்படின்னா நீங்க மேட்ரிக்ஸ், இது 2 by 2 மேட்ரிக்ஸ், அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு எலிமெண்ட்டா பார்க்கணும். ஸோ ஒரு ஒரு எலமெண்ட்ல ஏதாவது ஒரு எலமெண்ட் 0 இல்லை அப்படின்னாலும் அது ரேங்க் மேட்ரிக்ஸ் ஆகிடும் சரிங்களா. இப்போ இது நம்மளுக்கு 0 ஆகலை, அப்போ அதோட ரேங்க் மேட்ரிக்ஸ் 2 by 2 மேட்ரிக்ஸ் தானே, அப்போ அதோட ரேங்க் வந்து ட்ரூ. புரியுதா உங்களுக்கு? விச் மீன் ட்ரூ. ஓகேங்களா? ஸோ இது 0 ஆகலை, அதனால ரேங்க் மேட்ரிக்ஸ் 2. இதே உங்களோட மேட்ரிக்ஸ் வந்து லைக் இந்த மாதிரி இருக்கு, 0 0 1 0 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு நீங்க டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ 0 தான் கிடைக்கும். அப்போ உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எதை செக் பண்ணணும்னா ஈச் எலமெண்ட் செக் பண்ணணும். ஸோ ஈச் எலமெண்ட் செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 ஒரு எலமெண்ட் வந்து என்ன இருக்கு, நான் ஜீரோவா இருக்கு இல்லைங்களா. அப்போ இதோட ரேங்க் மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு 1 வரும். புரியுதா உங்களுக்கு ரேங்க் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டா இந்த ரேங்க் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுங்க. இது 2x2 மேட்ரிக்ஸா இருந்தனால சின்ன டிட்டர்மினன்ட், இதே 3x3 மேட்ரிக்ஸா இருந்தா பெரிய டிட்டர்மினன்ட் வரும். 3x4 இந்த மாதிரி மேட்ரிக்ஸா இருக்கு அப்படின்னா நீங்க பெரிய அந்த 4 காலம்ஸ் இருக்கும்ல, அதை 3 காலம்ஸா எடுத்து டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுங்க. எல்லாம் 0 ஆயிடுச்சா, இப்போ 3 by 3 மேட்ரிக்ஸ் நான் பண்ணுறேன், எனக்கு 0 ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து 2 by 2 மேட்ரிக்ஸ் பண்ணுங்க, அடுத்து அதுவும் 0 ஆகுதுன்னா சிங்கிள் எலமெண்ட் வந்து நான் 0 இருக்கான்னு பாருங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் ரேங்க் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணும். புரிஞ்சுதா? எஸ். அண்ட் இதில் அடுத்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்லேயே உங்களுக்கு இன்னொரு கான்செப்ட் இருக்கு, என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஸோ எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானதும் கூட, பிகாஸ் இதெல்லாம் தான் உங்களுக்கு 5 எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது. ஸோ எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா ரொம்பவே ஈஸி தான் சரிங்களா. எப்படி ஃபைன் பண்ணலாம், அதில் இருக்க என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்னென்ன கண்டிஷன் யூஸ் பண்ணலாம்னா, ரோ ரோ ஆர் காலம் காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நம்மளோட டிட்டர்மினன்ட் ஃபார்மில் பண்ணாமல் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணியும் நம்ம ரேங்க் மெத்தட் ஃபைன் பண்ணலாம் சரிங்களா. ஸோ க்வெஸ்சனில் எது கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, any two rows or columns can be interchanged and multiplication with some constant. So constant kuda oru idha vandu multiply pannikalam seringla, adu row kuda row or column kuda column eppadi venalum irukalam, and adula addition or subtraction edhu venalum ungalku perform aagum seringla. Idella elementary transformation oda condition. Yes. So in the elementary transformation vera enga neenga use panuvinga appdin pathinga adut கான்செப்ட்க்கு வராங்க. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் ரேங்க் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் வச்சு ஃபைன் பண்ணுறது, அடுத்து வந்து எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறது, அண்ட் அடுத்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 variables, விச் மீன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதா சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. அதை வந்து உங்களுக்கு டைரெக்டாக மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொடுக்காம ரெண்டு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலிருந்து தான் நீங்கள் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்லேருந்து ஃபார்ம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா மேட்ரிக்ஸ், அதுதான் உங்களுக்கு ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுல இருந்து நீங்க எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸோட வையோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஏ டேர்ம்ல வந்துடும் சரிங்களா. ஸோ எக்ஸோட வையோட கோஎஃபிஷியன்ஸ், ஸோ இந்த ரோ ஃபுல்லா உங்களுக்கு ஒன் செகண்ட், எஸ் இந்த ரோ ஃபுல்லாக உங்களுக்கு ஏவோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் வரும், அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஒய்யோட கோஎஃபிஷியன் வரும். அந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ வேரியபிள்ஸ் இருக்கோ அது வரைக்கும் கோஎஃபிஷியன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த சைடு பி இருக்கா, ஸோ இந்த பி வந்து உங்களுக்கு இங்கே வந்து பி இருக்கு இல்லையா. ஸோ இந்த பி தான் உங்களோட இந்த ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்குல்ல அதுதான். ஸோ இதுல இருந்து ஃபார்ம் ஆகிற மேட்ரிக்ஸ் தான் நம்மளுக்கு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அடுத்த ஸ்டெப் ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்றது. அதுக்கடுத்து அதுல நீங்க எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி லைக் ஒரு ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ அந்த கீழே அந்த எல் ஷேப் ட்ரையாங்கிள் ஷேப்ல 0 கொண்டு வருவீங்க இல்லையா, ஸோ அந்த 0 கொண்டு வர மெத்தட் போடுங்க, போட்டுட்டு ரேங்க் மேட்ரிக்ஸ் செக் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ இந்த லீனியர் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, இதுல நீங்க எப்படி ரேங்க் மேட்ரிக்ஸ் செக் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு தான் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ டெஸ்டிங் த கன்சிஸ்டன்சி ஆஃப்
non-homogeneous linear equation, two or three variables by rank method. So, in the questions along, we'll keep the test, adhavadhu, and the kuduthirukka equation oda consistency test panna solluvaanga. Okay, va? So, idhu eppadhi nama find pannadhu abdiin pathingana, rank method vachu find pannunga, adhuvume avanga given la kuduthiruvaanga. So, rank method varaikku kuduthirukka system of linear equation argument matrix la eludhunga, argument matrix eludhunga appuram elementary transformation podunga, elementary transformation podunga appuram namakku rank matrix kandupidikkanum illaingala. So idu eppadi kandupidikkiradhu appdin pathingana first condition paarenga, row of adhavadhu indha neenga or argument matrix poduvinga illaingala. So argument matrix podrappa indha a1 a12, so inge b1 irukuma, so inge vandu a21 a22 b2, so indha maadhiri ungalku values irukku, correct ah? So indha maari da ungaloda matrix irukku, neenga kadasiya rank kandupidichadhukku apperume maybe inga vana zeros irukla, na a potrukkadhu bala zeros irukla, correct ah? So ungaloda rank of ab eppadi find pannonu pathina indha whole term neenga paakkanum, like a b ella combine panni neenga paakkanum, so adhula ethana non zero rows irukku, like vandu values irukku rows irukku appdin solli paathu rank kandupidikkinga. Adutha rank of a eppadi kandupidikkanona in the rows mattu, like and the b term irukla adha vittittu and the x y oda coefficient z oda coefficient vachu or matrix irukku pathingala adhula mattu rank check panunga, and the rendu rank ume ungalku equal ah irukku appadina and the system vandha, which mean and the equations vandha ungalku consistent adhe and the rendu check pandringa idu 3 kadaikudhu adu 3 kadaikudhu ungaloda number of unknowns n ngiradhu enna nu pathingana number of unknowns adhaavadhu system of linear equation la rendu variable irukku appadina x y number of unknowns x y 2 x y z irukna number of unknowns 3, so inge check pannumbodhu rank matrix whole matrix like a b vachu check pannunga and a mattu paarenga inda rendukkume கிடைக்கிற ஆன்சர் உங்களுக்கு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா, லைக் ஹோலாக பார்க்கும் போது நம்மளோட ரேங்க் 3, ஏக்கு மட்டும் பார்க்கும் போது 3, நம்மளோட அன்னோன் என்னுமே 3 அப்படின்னா நம்மளோட சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கன்சிஸ்டன்ட்டு அண்ட் அதுக்கு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு யூனிக் சொல்யூஷன் இருக்கும். ஸோ அதோட சொல்யூஷன் உங்களுக்கு யூனிக் சொல்யூஷன் இருக்கும், கரெக்டாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏவும் ஈக்குவல் தான், ஸோ கன்சிஸ்டன்ட் தெரிஞ்சிச்சு. ஆனால் நம்மளோட சொல்யூஷன் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்னை விட கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெண்டுக்குமே நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் நம்மளுக்கு 3 வச்சுக்கோங்களேன், உங்களோட ரேங்க் ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2 இருக்கும். ஸோ நம்மளோட நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அதோட சொல்யூஷன் இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷனாக இருக்கும், சரிங்களா? ஸோ இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இது வந்து மூணாவது கேஸ். ஸோ நாலாவது கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த ஹோல் ரேங்க் பாக்குறீங்க அண்ட் ஏ மட்டும் பார்ப்பீங்க இல்லையா, அதுவே ஈக்குவலா இல்ல அப்படின்னா அதுக்கு நோ சொல்யூஷன், அதோட சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன் வந்து இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் அதுக்கு நோ சொல்யூஷன் அர்த்தம். புரிஞ்சுதா உங்களுக்கு எப்படி இந்த ரேங்க் அந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ல சொல்யூஷன் எழுதணும் அப்படின்னு? எஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ குவிக்காக இதுவுமே புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் தான் நான் போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ கொடுத்துருக்க இங்கே வந்து டைரக்டா, விச் மீன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கரெக்டா? ஸோ 1, 2, 3 மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், அடுத்த ஸ்டெப் ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் எழுதுறது. ஸோ என்னோட அடுத்த ஸ்டெப் ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் எழுதுறது, ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் லைக் இந்த ஃபார்ம்ல மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதிட்டு இங்கே பாருங்க இது ஃபுல்லாக எக்ஸ் ஒய் ஜெடோட கோஎஃபிஷியன்ட்டு அண்ட் இது வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்க வேல்யூஸ், கரெக்டா? ஸோ அந்த மாதிரி எழுதிட்டாங்களா, ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் எழுதினதுக்கப்புறம் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சொல்யூஷன் எப்படி எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. உங்களோட ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் ஏபி 3, சரிங்களா? அதாவது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் இங்கே எத்தனை இருக்குது நம்மளுக்கு, எக்ஸு ஒய் இசட்டு. ஸோ என் வந்து நம்மளுக்கு இங்கே 3 அண்ட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஹோலாக பார்க்கணும் இல்லையா. ஸோ ஸோ இங்கே தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஹோல் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 3 இருக்குது. ஸோ ஹோலா பார்த்தா எனக்கு 3 இருக்கு. ஏக்கு மட்டும் தானே அப்புறம் நான் பார்க்கணும். ஸோ ஏக்கு மட்டும்னா நான் இது 3 மட்டும் பார்க்குறேன். அப்படி பார்த்தாலே எனக்கு 3 ரோஸ்லையுமே வேல்யூஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அப்போ எனக்கு எல்லாமே 3 3 3 அண்ட் கிவன் ஸ்டேட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 3 அப்படின்னா இந்த சிஸ்டம்க்கு இந்த ஈக்குவேஷனுக்கு உங்களுக்கு யூனிக் சொல்யூஷன் இருக்கு, இந்த சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட். புரிஞ்சுதா உங்களுக்கு எப்படி பண்ணும் அப்படின்னு, இந்த ஒரு சாம்பிள். ஸோ எக்ஸசைஸ்ல அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்க எல்லா ப்ராப்ளமும் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்டான 5 மார்க்ஸ்ல கேட்குற டைப் க்வெஸ்சன்ஸ். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க, கான்செப்ட் மாதிரி தெரிஞ்சுட்டு கண்டிப்பா எக்ஸாம் எல்லாம் அட்டன் பண்ணுங்க, ஓகேவா? எஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து லைக் இங்க உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குல்ல, இதுல இருந்து இந்த எக்ஸ் ஒய் ஜெட்டை நீங்க கம்பேர் பண்ணி போட்டுட்டு
x, y, z ஓட வேல்யூ, விச் மீன்ஸ் இதுக்கு யூனிக் சொல்யூஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இங்கே இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வேல்யூஸ் கிடைச்சிடும். ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு, புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ். நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸசைஸ் விச் இஸ் கிராமர்ஸ் ரூல். ஸோ கிராமர்ஸ் ரூல் ரொம்பவே ஈஸி, சரிங்களா? ஸோ இதுவுமே நமக்கு எக்ஸ் ஒய் செட் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தட் தான். ஸோ இது ஒரு அனதா மெத்தட், சரிங்களா? இது எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கிட்டா போதும், சரிங்களா? ஸோ மெயினாக நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சுட்டா போதும். ஸோ எக்ஸ் ஒய் செட் கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா செட் கண்டுபிடிக்கணும். அண்ட் எல்லாத்துலேயும் பாருங்கள் டினாமினேட்டரில் டெல்டா இருக்கா, அப்போ அந்த டெல்டா கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் என்னென்ன கண்டுபிடிப்பீங்க? ஹோலாக ஒரு டெல்டா, ஹோலாக ஒரு டெல்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ எடுக்காம வெறும் கோஎஃபிஷியன்ட், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட வச்சு மட்டும் ஃபைண்ட் பண்றது டெல்டா. அண்ட் டெல்டா எக்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்கன்னா, இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வர பிளேஸ்ல, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வர பிளேஸ்ல உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிடுவீங்க. அண்ட் டெல்டா ஒய், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வர பிளேஸ்ல உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் ரீப்ளேஸ் பண்ணிடுவீங்க. நார்மல் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்றீங்க, எல்லாத்துக்கும் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்முலால போட்டீங்க அப்படின்னா உங்களோட கிராமர்ஸ் ரூல் முடிஞ்சிடும். ஸோ செகண்ட் எக்ஸசைஸ்லையுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த ஒரே கான்செப்ட் தான். ஸோ இந்த கிராமர்ஸ் ரூலும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ எப்படி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், கண்டிப்பாக வாக் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஸோ புரிஞ்சுதா? ஸோ கிராமர்ஸ் நூல ரூல்னாலே உங்களுக்கு நாலு விஷயம் கண்டுபிடிக்கணும், டெல்டா, டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா செட், இஸ் அக்கார்டிங் டு த ப்ராப்ளம். ஸோ எக்ஸ் ஒய் செட் எத்தனை அன்னோன் நம்பர் வேரியபிள், அன்னோன் வேரியபிள் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் transition matrix. எஸ். ஸோ transition matrix அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு லாஸ்ட் எக்ஸசைஸாக இருக்குது. ஸோ இதில் வந்து ரொம்ப சிம்பிளிஃபிகேஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்பவே ஈஸியான கான்செப்ட் தான் இதுவும். ஸோ இதுலேருந்து நீங்கள் transition matrix ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க கிவனில் இருந்து நீங்கள் இப்போ இந்த சைடு ஆட் பண்ணுறீங்க. ஸோ இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இதோட சம் வந்து உங்களுக்கு ஒன்னாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்களா, விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா, இந்த சைடு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் வரணும், இந்த சைடு ஆட் பண்ணாலும் உங்களுக்கு ஒன் வரணும். ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ட்ரான்சிஷன் மேட்ரிக்ஸ் தான், சரிங்களா? அண்ட் இதில் அந்த ஈக்குலிபிரியம் கான்செப்ட் எல்லாம் வரும். அது எப்படின்னா, நீங்கள் ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் இல்லையா? ஸோ அதோட சம் ஒன்னு தான் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு இடம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ இந்த ஈக்குலிபிரியம் கான்செப்ட் எல்லாம் வச்சு போடுவீங்க. இதுவுமே ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான். ஸோ நான் சொல்லி நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மூணு எக்ஸசைஸையும் பிரித்து நான் சொல்லிட்டேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த ஹோல் சாப்டர் இருக்க போது. இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு இதெல்லாம் நீங்கள் பார்த்தே கூட ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிருங்க. முடிச்சதுக்கப்புறம் அட் லாஸ்டாக நீங்கள் மிஸ்லேனியஸ் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதை பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. நீங்கள் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் சாப்டரில் கம்ப்ளீட்டாக படிச்சு முடிச்சிருவீங்க. அண்ட் நீங்கள் பப்ளிக்கு கூட என்ன சொல்கிறது, லைக் உங்களுக்கு வந்து அவ்வளோ கிளியராக இருக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் மிஸ்லேனியஸ் ப்ராப்ளம் டெஸ்ட் மாதிரி பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாப்டர் நீங்கள் படித்து முடிச்சாச்சுன்னு அர்த்தம், ஓகேவா? எஸ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அண்ட் இன்னும் சில டவுட்ஸ் இருக்குது, இது கிளாஸஸ் எல்லாம் நான் பார்க்கணும், எல்லா சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் ஹண்ட்ரட் லேர்னிங் ஆப்பை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ ஹண்ட்ரட் லேர்னிங் ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் டுவெல்த் காமர்ஸில் போயிட்டு பிஸ்னஸ் மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லைக் சாப்டர் வைஸ் ஈச் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ண வீடியோஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதுவுமே ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் போய் இப்போவே குயிக்காக சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. அண்ட் மோர் ஓவர் நம்ம யூடியூப் சேனலும் போய் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ ஹண்ட்ரட் லேர்னிங் தமிழ் யூடியூப் சேனல், இதுலேயுமே நம்ம பிஸ்னஸ் மேக்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸோ ஏதாவது வீடியோஸ் வேணும், ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இனி என்னென்ன வீடியோஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்காக நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இனி வந்துட்டு லைக் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்துட்டோம் இல்லைங்களா, எஸ் இதே மாதிரி அடுத்தடுத்த சாப்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம், ஓகேவா? பாய். சென்டம் எடுக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க.